வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை, இனிமேல் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், ரோஹித் சர்மா அதிரடி பேட்டி. அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தன்னுடைய சொந்த மண்ணில் விளையாடி வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 4 போட்டிகளின் முடிவில் 3-1 என்ற கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது. முன்னதாக கடைசியாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரிலிருந்து பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டதாக சொல்லி வெளியேறிய இசான் கிசான் மேற்கொண்டு உள்ளூர் கிரிக்கெட் தொடரிலும் விளையாடாமல் இருந்து வருகிறார். அப்போது இந்திய அணிக்கு மீண்டும் தேர்வு செய்ய ரஞ்சிக் கோப்பையில் விளையாடுங்கள் என்று அவருக்கு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அறிவுரை கொடுத்தார். அதை கேட்காத இசான் கிசானோ ரஞ்சிக் கோப்பையில் விளையாடாமல் ஐபிஎல் 2024 ஆண்டு தொடரில் விளையாடுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். அதே போல இரண்டாவது போட்டியில் காயமடைந்து வெளியேறிய ஸ்ரேயா சையர் ஒரு வாரத்திலேயே குணமடைந்ததால் ரஞ்சிக் கோப்பையில் விளையாடுமாறு பிசிசிஐ நிர்வாகம் அறிவுறுத்தியது. ஆனால் பரோடாவுக்கு எதிரான காலிறுதி போட்டியில் மும்பை அணிக்காகவும் அவரே ரஞ்சிக் கோப்பையில் விளையாடவில்லை. அந்த வகையில் சமீப காலங்களாகவே ரஞ்சிக் கோப்பையை முக்கிய வீரர்கள் புறக்கணித்து வருவது விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில்தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற ஆர்வமும் பசியும் உள்ளவர்கள் மட்டுமே ரஞ்சிக் கோப்பையில் விளையாடுவார்கள் என்று கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். ஏற்கனவே இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற பசியுடன் யார் ரஞ்சிக் கோப்பையில் விளையாடி சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வாய்ப்பு கொடுப்போம் என்றும் தெரிவிக்கும் அவர் இது பற்றி பேசியது என்னவென்று பார்த்தால், டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கான பசி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விளையாட வைப்பதில் என்ன பயன்? எங்களுடைய அணியில் பசி இல்லாத வீரர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய அணியில் இருக்கும் மற்றும் இல்லாத பையன்கள் அனைவரும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட விரும்புகிறார்கள். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் உங்களுக்கு குறைவான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தாமல் போனால் அது விலகி சென்றுவிடும். எங்களுக்கு ஐபிஎல் நல்ல ஃபார்மெட்டாக இருக்கிறது. ஆனால் டெஸ்ட் போட்டிகள் தான் வெற்றிகரமான செயல்பாட்டிற்கு மிகவும் கடினமான ஃபார்மெட் ஆகும். அதில் நீங்கள் வெல்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். கடைசி 3 போட்டிகள் நாங்கள் பெற்ற வெற்றி எளிதாக கிடைக்கவில்லை என்றும், அதற்கு பவுலர்கள் நீண்ட நேரம் பந்து வீச வேண்டும், பேட்ஸ்மேன்கள் நீண்ட நேரம் நின்று விளையாட வேண்டும், அதுவும் மிகவும் கடினம் என்றும், எனவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடினமாக உழைத்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட வீரர்களுக்கு மட்டுமே நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் என்று ரோஹித் சர்மா அவர்கள் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்